செல்லும் செல்லாத அனைத்துக்கும் செட்டியார் தலை என்பது போன்று கடந்த காலங்களில் தமிழ் ஊடகங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அராஜகங்களுக்கும் பழி சுமத்தப்படும் நிலைக்கு அமைச்சர் தேவானந்தா ஆளானதாக மூத்த ஊடகவியலாளர் ந வித்யாதரன் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த கால சம்பவங்களை மீட்கும் வகையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களினால் காலைக்கதிர் பத்திரிகையில் எழுதப்பட்டு வருகின்ற வரலாற்று தொடரிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எண்பதுகளின் நடுப்பகுதியில் செயற்பட்டு வந்த விடுதலைப் போராட்ட இயக்கங்களின் மத்தியில் வசீகரமான இராணுவ தளபதியாக விளம்பந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அந்த காலகட்டத்தில் யாழ் இருந்து வெளியாகிய பத்திரிகைகளை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட துணிச்சலான நடவடிக்கையையும் குறித்த தொடரில் ஊடகவியலாளர் வித்தியாதரன் பதிவு செய்திருக்கின்றார் மேலும் அந்த காலத்தில் பிராந்திய பத்திரிகைகளை பாதுகாப்பதற்காக தீர்க்க தரிசனத்துடன் செயற்பட்ட தற்போதைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது பிற்பட்ட காலத்தில் ஊடகங்கள் மீது நடத்தப்பட்ட அராஜகங்கள் அனைத்துக்குமான பழியை சுமத்தும் நிலைக்கு ஆளானதாகவும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்வில் புலிகளின் காலத்தில் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட சில செயற்பாடுகள் தொடர்பாக ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க விரும்புவதாக தெரிவித்து சில உண்மைகளை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் வித்தியாதரன் எதிர்காலத்தில் அவ்வப்போது மேலும் பல ஒப்புதல் வாக்குமூலங்களை வெளியிட இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான கருத்தினை வெளியிட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது